புல்வாமா தாக்குதலில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தினார்கள். ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த தாக்குதலில் 40 பாதுகாப்பு படையினரும் தற்கொலை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி ஒருவனும் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அதே ஆண்டு பிப்ரவரி 26 தேதி பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் செயல்பட்டு வந்த தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இன்று புல்வாமா தாக்குதலின் 2 ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உயிர் தியாகத்தை பல்வேறு தலைவர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புல்வாமா தாக்குதலில் நாட்டுக்காக உயிரிழந்த வீரர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். அவர்களின் தியாகத்தை ஒருநாளும் மறக்க மாட்டோம். உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என்று பதிவிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர்களது தியாகத்தை நாடு ஒருபோதும் மறக்காது என்றும் தெரிவித்துள்ளாா்.